சிம்சோன் பெலிஸ்தியரை ஜெயித்தான், ஆனால் சொந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியவில்லை. எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், உன்னை நீ ஜெயித்தாயா? உனக்குள் இருக்கிற ஆசை இச்சைகள் பேர்ல உனக்கு வெற்றி உண்டா? நியாயாதிபதிகள் 16:28 சொல்லுகிறது, சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராய் ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வேண்டி கொண்டான். அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு கூட ஆவிக்குறை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை உங்கள் ஜப வாழ்க்கையில் குறைந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். இன்று நீங்கள் அவரை பார்த்து கேட்பீர்களானால் உங்களை ஆவிக்குறை வாழ்வில் உயிர்ப்பிக்க வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.